கதாபாத்திரத்தை வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் என்றால் அது ஜேம்ஸ் பாண்ட் படமாகத்தான் இருக்கும். இங்கிலாந்தின் ரகசிய உளவாளி என்ற இந்த கற்பனை கதாபாத்திரத்துக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். தற்போது டேனியல் கிரேக் நடிப்பில் வெளியாகியுள்ள நோ டைம் டு டை திரைப்படம் ஜேம்ஸ் பாண்ட் சீரீஸின் 25வது திரைப்படம். நோ டைம் டு டை படத்தின் ட்ரெய்லர் வெளியான போதே படம் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்தது. தற்போது வெளியாகியுள்ள இந்த படத்தின் திரைக்கதை நம்மை ஆட்கொண்டாலும் ஜேம்ஸ் பாண்ட் படத்திற்கே உரிய சில அம்சங்கள் இல்லாததால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். சில இடங்களில் நகைச்சுவை நன்றாக கிளிக்காகினாலும் பாதை படத்திற்கு பின் ஒருவித சலிப்பை தருகின்றன. கதாநாயகியாக வரும் ஆனா டி ஆர்மஸ் பாண்டுடன் இணைந்து பணிபுரியும் காட்சிகள் வேற லெவலில் அமைந்துள்ளன. பல இடங்களில் படம் மெதுவாக செல்கிறது போன்ற உணர்வை கொடுக்கின்றது. காதல் காட்சிகளை பொறுத்தவரை சென்டிமெண்ட் ஏற்பட்டாலும் அந்த காட்சிகளே அதிக நேரத்தை ஆக்கிரமிக்கின்றன. சுவாரஸ்யமான சில காட்சிகள் இருந்திருந்தால் படம் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். இப்படத்தின் மிகப்பெரிய பின்னடைவு என்னவென்றால் படத்தின் நீளம்தான். 2 மணி நேரம் 43 நிமிடங்கள் என்பது ஜேம்ஸ் பாண்ட் படங்களிலேயே அதிக நீளம். இவ்வளவு நீளமான படத்தில் முக்கிய வில்லனான ராமி மாலிக் சிறிது நேரம் மட்டும்தான் வருகிறார். கிளைமேக்ஸில் மட்டும்தான் அவர் அதிக நேரம் தோன்றுகிறார். இப்படத்தில் நவீன கால கருவிகள் ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் மந்தமான காட்சிகளால் ஏமாற்றமே மிஞ்சுகிறது. ஒரு சுமாரான கடைசி 1 மணி நேரமாக இருந்தாலும் கிளைமேக்ஸ் சுவாரஸ்யமாகவும் யாரும் எதிர்பாராத உணர்வு பூர்வமான ட்விஸ்ட்களை கொண்டதாக அமைந்துள்ளது. ஜேம்ஸ் பாண்டாக டேனியல் கிரேக்கின் நடிப்பு பாராட்டக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இந்த படம் அவருடைய இறுதி படம் என்பதால் அவருக்கே உரிதான முரட்டுத்தனம் நகைச்சுவை என தன்னை மக்கள் மிஸ் செய்யும் அளவிற்கு நம்மை ஆட்கொள்கிறார். எந்த பாண்ட் படமும் செய்யாத ஜேம்ஸ் பாண்ட் படத்தின் பாணியை இப்படம் மாற்ற முயற்சித்திருக்கிறது. இது நிச்சயமாக ஜேம்ஸ் பாண்ட் தொடரின் பல விதிகளை உடைக்கும் ஒரு படம் எனலாம். இருப்பினும் முற்றிலும் வியக்கும்படி இல்லை. தொழில்நுட்ப ரீதியில் இந்த படத்தை மிஞ்ச முடியாது. ஹான்ஸ் சிம்மரின் இசை படத்திற்கு அதிக மதிப்பை உண்டாக்குகிறது. அது மட்டுமல்லாமல் ஜேம்ஸ் பாண்ட் படத்தின் தீம் மியூசிக்கை சரியான இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறார். இப்படத்தின் காட்சி அமைப்பு என்று வந்தால் குறிப்பாக தொடக்க காட்சிகள் அத்தகைய அழகியல் காட்சிகளாக அமைந்துள்ளன. இதில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால் படத்தில் எந்த இடத்திலும் காட்சி அமைப்புகள் ஆர்டிஃபிஷியலாக தெரியவில்லை. எல்லாமும் உண்மை காட்சிகள் போன்றே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இப்படத்தின் சண்டை காட்சிகள் அனைத்தும் விசில் அடித்து கொண்டாடும் அளவுக்கு அமைந்துள்ளன. இப்படத்தினை 3D-யில் பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது. ஒரு நடிகரின் கடைசி ஜேம்ஸ் பாண்ட் படம் முந்தைய படங்களை விட பலவீனமாக இருக்கும் என்ற வழக்கத்தை இந்த படம் உடைத்திருக்கிறது. இந்த படத்திற்கு 5.75 மதிப்பெண் வழங்கலாம்.